ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை ஈஸியாக அதிகரிக்கணும்னா கட்டாயமாக இந்த வீடியோவை ஸ்கிப்பாக நாம ஃபுல்லாக பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் கொரோனா நோய் தொற்றுன்றது ரொம்பவே ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாக்கிட்டு வருதுன்னு சொல்லலாம். இது பேரறிவை உண்டாக்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்துறதுக்கான பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே இந்த வைரஸ் பல வழிகளில் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவிட்டு தான் வருது. இந்த வைரஸ் கிருமி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்கள தான் எளிதில் தாக்குறதா நிபுணர்கள் சொல்லிட்டு வராங்க. அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கவங்கள தன்னோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு என்ன தான் செய்யறது? ஒருத்தரோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு சிறப்பான எளிய வழின்னு கேட்டால், அது ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு சத்தான உணவுகளை தேர்ந்தெடுக்கிறது தான் நான் சொல்லுவேன். குறிப்பாக மருத்துவர்களும் எலுமிச்சை, இஞ்சி, மஞ்சள், விட்டமின் சி ஃபுட்ஸ் அப்புறம் ஜிங்க் சம்பந்தமான உணவுகளில் தான் பரிந்துரைச்சிட்டு வராங்க. இப்போ நாம பார்க்க இருக்கிறதும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தக்கூடிய, அதுவும் காலையில் எழுந்து குடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ட்ரிங்க்ஸ் பற்றி தான் நாம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பானத்தில் உடலை சுத்தம் செய்யக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமைப்படுத்தக்கூடிய பண்புகள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. சரி, இப்போ அந்த பானத்தை நம்ம எப்படி தயார் பண்ணலான்றதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, எலுமிச்சை சாறு ஒரு டேபிள் ஸ்பூன், துருவனை இஞ்சி ஒரு டீஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், தேன் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி, தண்ணீர் ஒரு டம்ளர். பொதுவாக எலுமிச்சையோட நன்மைகள் பற்றி எல்லாருக்குமே தெரியும். விட்டமின் சி அதிக அளவில் நிறைஞ்ச பொருட்களில் எலுமிச்சையும் ஒன்றா பார்க்கப்படுது. இது உடலில் இருந்து நச்சுக்களை அகற்றக்கூடியதும், அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் B6, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், காப்பர், பொட்டாசியம், பல்வேறு விதமான கனிமச்சத்துக்கள் அதிக அளவில் காணப்படுது. எலுமிச்சை ஜூஸ் வந்து அஜீர்ண பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து குடல் சம்பந்தமான தொல்லைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு உதவுது. எலுமிச்சையில் முதுமையை தடுக்கக்கூடிய பண்புகள் அதிக அளவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இஞ்சி, இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால்னு சொல்லக்கூடிய ஆக்டிவ் பொருள் அதிக அளவில் இருக்கு. இது உடலுக்கு வலி நிவாரணியாக பார்க்கப்படுது. மயக்க மருந்து, ஆன்டிபயனரி, அதுக்கப்புறம் ஆன்டி பாக்டீரியல் விளைவுகளை கொண்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க. மேலும் இஞ்சில ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பலமான அளவில் காணப்படுது. இதனாலதான் இஞ்சி செரிமான மண்டலத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் பல விதமான நன்மைகளை தருதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மஞ்சள். மஞ்சளில் வந்து குர்குமின் சொல்லக்கூடிய ஒரு உடலை சேதப்படுத்தக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்களை தடுக்கிறதுக்கான ஒரு பொருள் இருக்குது. மஞ்சளில் இருக்கக்கூடிய மற்றொரு பொருளான லிபோலெக்சாரிடு ஆன்டி பாக்டீரியல், அதுக்கப்புறம் ஆன்டி வைரல் விளைவுகளுக்கு ரொம்பவே பிரபலமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய நோய் அதாச்சி எதிர்ப்பு பண்புகள் ஆத்ரைட்டிஸை குணப்படுத்தக்கூடியதுன்னும், அதோட மஞ்சள் சரும ஆரோக்கியம், அப்புறம் கல்லீரல் ஆரோக்கியம், நல்ல செரிமானம், இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஜூஸை நாம் எப்படி தயாரிக்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் எடுத்து வச்சு அதில் ஒரு தம்ளர் தண்ணியை ஊத்தி, அது கூட துருவனை இஞ்சியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதை இறக்கி வடிகட்டினதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு, அப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட சுவைக்கு ஏற்ப கொஞ்சமா தேனோ இல்ல வெள்ளமோ கலந்துக்கோங்க. இப்ப நீங்க தயார் பண்ணி வச்சிருக்க இந்த ஜூஸ் தான் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு விதமான அற்புதமான ஜூஸ் சொல்லலாம். இப்ப நீங்க தயார் பண்ணி வச்சிருக்க இந்த ஜூஸ் குடிக்கிறது மூலமா உங்களோட உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை சீக்கிரத்திலே அதிகப்படுத்தலாம். பலரால் காலையில் எழுந்ததும் காஃபி அப்படி இல்லைனா டீயை குடிக்காமல் இருக்க முடியாது. அவங்களுக்கான ஒரு டிப்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். முதல்ல பிளாக் காஃபி அப்படி இல்லை பிளாக் டீ அப்படி இல்லைனா க்ரீன் டீ முதல்ல ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து இஞ்சி, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கடைசியில் உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி தேனோ இல்லை வெள்ளமோ கலந்துக்கோங்க. இப்போ நீங்கள் தயார் பண்ண இன்னொரு விதமான ஜூஸ் தான் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு ஜூஸுமே உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை சீக்கிரத்தில் அதிகரிக்கும், எந்த ஒரு நோயும் உங்களை அண்டவிடாமல் பாதுகாக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு ஜூஸுமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடியது. ஒரு வழியில் எலுமிச்சை, இஞ்சி, மஞ்சள் கலந்த இந்த ஜூஸ் ஒருத்தர் காலையில் எழுந்து குடிச்சிட்டு வராங்கன்னா ஒரு நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு செரிமான பிரச்சனை இல்லை, அது சீக்கிரத்திலேயே நீங்கும். அதோட உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அன்றாடம் வெளியேற்றப்பட்டு உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலம் ரொம்பவே வலிமையாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நம்ம சேனலில் இருந்து வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.